dear viewers, welcome back to my channel, Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு பார்க்க போகிறது டபுள் ட்ரீ ஹோட்டலோட ரிவ்யூ தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஹோட்டலுக்கு நீங்களும் வந்து பினாங் அந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தங்கணுன்னா எப்படி இருக்குன்றது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஹோட்டலோட பகல் வியூ தான் பார்க்குறோம். பகல் வியூ பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது, சீ கூட தெரியுது. நைட் வியூவில் நைட் டைமில் அந்த சீ தெரியல. ஸோ ஆல்ரெடி நான் பினாங் வ்ளாகோட வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் டூ டேஸ் வந்து ஸ்டே பண்ணுறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் நாங்கள் பே பண்ணிட்டோம். ஏன்னா லன்ச்சு டின்னர்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து பஃபட் பிரேக்ஃபாஸ்ட்டு, நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம என்ன வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 10:00 வரைக்கும் தான் இருக்கும். 10:00 மேலே அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி எந்த 8:00 தான் வந்து இப்போது ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு. ஸோ போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே கிளம்பலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்றதுக்காக வந்தோம். ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ கடைக்குள்ளே போகலான்னு பார்த்தா டைம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்து போயிட்டு இருக்கேன். ஏன் ரொம்ப பிடிக்கும்னா நல்ல விதவிதமான பஃபே மாதிரி பஃபே ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும், எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஸ்டைல் இது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். ஸோ என்னோடய பொண்ணு வந்து இங்கே செலக்ட் பண்ணிகிட்ருக்கா அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஃபே வந்து செக்ஷன் செக்ஷனாக வச்சுருக்காங்க. இங்கே எக்லியஸ் மார்னிங். ஸோ எக்கு வந்து விதவிதமாக சமைச்சு கொடுப்பாங்க. ஓரியண்டல் ஏஷியா, இதோ ஏஷியாவில் உள்ள அனைத்து கண்ட்ரீஸும், இது வந்து ஒன்லி இந்தியா. ஸோ இந்தியன்ஸும் நிறைய பேர் இங்கே வருவாங்கள்ல. ஸோ இந்தியன்ஸ்க்காக வந்து இங்கே இந்தியன் ஃபுட்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும். ஸோ வேறு வேறு இது வந்து ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம்ஸ், நம்ம ப்ரெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதுக்கப்புறமா வந்து நிறைய இருக்குது. என்ன செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. சும்மா நமக்கு எது கண்ணுக்கு எது நல்லாயிருக்கோ எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். கேக்கு அதெல்லாம் இருக்குது. ஸோ எடுத்து ஒரு அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செக்ஷன்லேருந்து ஒன்று ஒன்று அந்த மாதிரி நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஒரு செக்ஷனில் ஒரு டிஷ் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். நிறையாவும் சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டு. விதவிதமாக நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து நாசிலிம் எடுத்திருக்கேன். ஸோ பிள்ளைங்க எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது வந்து அவங்கவுங்க எடுத்திருக்காங்க. எக்கில் வந்து வித்தியாசமாக பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஆம்லெட்டு, இந்த ஆம்லெட் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீஸ்லாம் போட்டு அந்த மாதிரி எக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு பிளாக் டீ இருந்துச்சு. அப்புறம் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸும் நான் எடுத்திருந்தேன். ரொம்ப
இந்த ரெஸ்டாரண்ட்க்கு பின்னாடியே, இந்த பஃபட் ரெஸ்டாரண்ட் பின்னாடியே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் ஸ்விம்மிங் பூல்லாம் போகிற ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தோம். அப்படியே நம்ம ரூம் போய் கிளம்பி எங்கேயாச்சும் வெளியில் சுற்றி பார்க்கலான்னு. பட் இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ரொம்ப வாட்டர் பார்க் மாதிரிலாம் வச்சுருந்தாங்களா, அதை பார்த்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து இல்லை ஸ்விம்மிங் பூல் தான் வேணும், ஸ்விம்மிங் பூல் தான் வேணும்னு ரொம்ப அடம்பிடிச்சாங்க. ஸோ எங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் நல்ல ஸ்விம்மிங் பூல் வந்து செம்ம ஃபன்னாக இருக்குது. அந் இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனால் பீச்சும் இருக்குது. ஸோ பீச்சுக்கும் போய்க்கலாம், ஸ்விம்மிங் பூலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீச் பக்கத்துலேயே வந்து இந்த ஹோட்டல் இருந்ததால் இங்கே பாருங்கள் பின்னாடி பீச் இருக்குது, பீச்சுக்கும் நம்ம போய்க்கலாம். அங்கே சப்வேல ஏறி மேலே ஏறி போகணும், பிரிட்ஜ் மேலே ஏறி. பட்டு பீச்சு வந்து இப்போ போக பிடிக்கல, ஏன்னா பிசு பிசுன்னு இருக்கும்னு சொல்லி பீச்சுக்கு போகாமல் சரி ஹோட்டல் ரூம் வந்தாச்சு, ஸ்விம்மிங் பூல்லாம் நம்ம வீட்டிலலாம் இல்லை, அவ்வளோ பணக்காரவங்களா இல்லைல்ல, ஸோ இங்கே வந்தாச்சு, ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. இது நல்லா வாட்டர் பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, போயிடணும் ஸ்விம்மிங் பூல் போகணும்னு ரொம்ப கேட்டதால் சரி நம்ம ஸ்விம்மிங் பூலில் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இங்கே வந்தாச்சு. அழகுக்கு கல். How much is this one? இது என்ன ஸ்டோன் இது? வாட் ஸ்டோன் திஸ் ஒன்? இது வந்து வந்து 50, சின்னது வந்து 50 ரிங்கிட்டா. நல்லா ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இந்த ஸ்டோன் பார்க்கும்போது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. சரி இன்னொரு டைம் வாங்கிக்கலாம், இப்போ வாங்க வேணாம் அப்படி சொல்லி விட்டாச்சு. வாட்டர் டாய்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம், வேற ஒன்றும் வாங்கலை. ஸோ ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப செலவு பண்ண வேணாம்னு சொல்லி வாட்டர் டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஸோ அங்கேருந்து பூலுக்கு வந்து போயாச்சு. ஆமா மாஸ்க் கழட்டிடுங்க, ஈரமாயிரும் மாஸ்க். பக்கெட் வருது வருது வருது. இந்த சாஞ்சிருச்சு சாஞ்சிருச்சு இந்த சாயுது முழுவது. செம்மையா, நீங்க செம்மையா என்ஜாய் பண்றீங்களா? ஆமா இங்க வாங்க, நீங்க வந்து வாவ் சூப்பர். அத்தாக்கு இது அடி, இது எடுத்து அடி அத்தாக்கு, இது எடுத்து அடிங்க. ஏ ஹாஜர், ஹாய் சொல்ல ஹாஜர். ஹாஜர் என்ன பண்றீங்க?
ஷூட் பண்ணுங்க ஷூட். இது வந்து ரொம்ப குட்டி ஸ்விம்மிங் பூல், வெறும் கிட்டிஸ்க்காக வந்து ரொம்ப ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக. பட் இந்த ஸ்விம்மிங் பூலில் எந்த குழந்தைங்களும் விளையாடவே இல்லை, ஏன்னா இதில் எந்த விதமான ஃபன்னும் இல்லை. அந்த சைடு தான் எல்லா பிள்ளைங்களும் விளையாடுறாங்க, ஏன்னா அங்கே தான் நல்லா வாட்டர் பார்க் மாதிரி இருக்குது, ஸோ சர்க்கு அதெல்லாம் இருக்குது, ஸோ அதனால் அங்கே தான் எல்லோரும் விளையாடுறாங்க. பட் அங்கே வந்து ஸ்விம் பண்ண முடியாது, இந்த ஏரியாவில் வந்து ஸ்விம் பண்ணலாம், கிட்ஸ் வந்து ஸ்விம் பண்ணலாம். ஸோ இங்கே தான் வந்து பிள்ளைங்க வந்து ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் தள்ளி தள்ளி போனால், இன்னும் தூரமாக போகும்போது அங்கே வந்து பெரியவங்க ஸ்விம் பண்ணிக்கலாம், இந்த ஏரியாவில் வந்து சின்ன பசங்க வந்து ஸ்விம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சின்ன பசங்களாம் நம்ம தான் கையில் பிடிச்சிக்கணும், தூக்கி வச்சுக்கிட்டு தான் இது பண்ணணும். ரொம்ப நேரம் இங்கே வந்து வச்சுக்க முடியாது, சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் இங்கே விளையாண்டுட்டு இருக்கணும். தள்ளி தள்ளி போனால் ரொம்ப ஆழமாக இருக்கும், அங்கே வந்து ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த சைடு உள்ளே பின்னாடி போகணும். பட் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஒரு ஆள் தண்ணி தான் இருக்கும், கால் வைக்கிற அளவுக்கு தண்ணி நிற்கும். ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் சேஃபான ஒரு ஏரியா, இங்கே வந்து விளையாண்டுக்கலாம். பார்த்துருப்பீங்க இங்கே வந்து நல்ல தண்ணி சுத்தமாக ஆழம் கிடையாது, வெறும் என்னோடய கால் நினைகிற அளவுக்கு மட்டும்தான் ஆழம் இருக்குது, ஸோ ரொம்ப ஆழம் இல்லை. பட் இங்கே கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்கும், ஏன்னா வாட்டர் பார்க் மாதிரி வச்சுருக்கிறதால ஃபன்னாக இருக்கும். பெரும்பாலும் பிள்ளைங்கள்லாம் இந்த இதில் தான் வந்து விளையாடுவாங்க, கொஞ்சம் ஸ்லைடிங்ஸ் அதெல்லாம் இருக்கிறதால, வாட்டர் ஃபால் மாதிரிலாம் இருக்கிறதால இங்கே தான் வந்து பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. தீதிக்கு ஷூட் பண்றா ஆல் டம் அண்ணா, ஷூட் 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 சரி. நாங்கள் எங்கே போனால் விளாண்டுட்டு ஒரு 1:00 கிளம்பி. ஏ, எங்களுக்கு காடு அப்போ சரி. ஏ, எவ்வளோ நேரம் ஆகும்?
வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் அனிஷா சையத். பாய் பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.